ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சுமாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி குலுக்கி சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். குலுக்கி சர்பத் வந்து எப்போவுமே ரோட்டு கடையில் அந்த மாதிரிலாம் குடிச்சிருப்பீங்க. இது நம்ம வந்து இன்றைக்கி வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ வந்துட்டு குலுக்கி சர்பத்தில் வந்து நீங்கள் நார்மலாக போடுற லெமன் ஜூஸ்லேயே வந்துட்டு நம்ம பெசின் சீட் சர்பத் கஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்ம ஊற வச்சு போட்டு நம்ம குடிக்க போகிறோம். வெயில் காலத்தில் ரொம்ப குளிர்ச்சியாக இதமாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ நம்ம குலுக்கி சர்பத் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இங்கே வந்துட்டு நான் தண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து இது பெசின் சீட் சொல்லுவாங்க, கஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் இது எப்படி இருக்குது. இது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துருங்க. 3 ஐஸ் க்யூப், 1/2 லெமன் எடுத்திருக்கேன், சர்க்கரை, உப்பு. இப்போ முதல்ல நம்ம செய்கிற அந்த கிளாஸ் எடுத்துக்கலாம். அதில் நம்ம இந்த வச்சிருக்க இந்த 1/2 லெமனை வந்து பிழிஞ்சிடலாம். இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு இந்த லெமன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இதுக்குள்ளேயே போட்டுடலாம். அடுத்து நம்ம வச்சுருக்க இந்த பெசின் சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை போட்டுருங்க. அடுத்து ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுடலாம். இவ்வளோதான். அடுத்து சர்க்கரை, நான் வந்து இங்கே ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். அடுத்து தண்ணி. அடுத்து இப்போ நம்ம வச்சுருக்க ஐஸ் க்யூப் போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து குலுக்கி சர்பத் இல்லையா, அதனால நம்ம ஸ்பூன் வச்சு இது பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இந்த கிளாஸ் வந்து உள்ளே போகிற மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து இது நல்லா டைட்டாக அடைச்சிக்கோங்க. அடைச்சிட்டு இந்த மாதிரி பண்ணணும். இப்போ நம்ம குலுக்கிட்டோம். அவ்வளோதான், நம்மளோட குலுக்கி சர்பத் 5 நிமிஷத்தில் தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூடாக இருக்க ஹாட்டாக இருக்க டைமில் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி குடிங்க, ரொம்ப உங்களுக்கு இதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.